ஸ்ரீதர் வேம்பு பற்றி அறிந்து கொள்வோமா தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் பிறந்தவர் ஸ்ரீதர் வேம்பு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் முன்னூற்று எழுபத்தைந்து ஏக்கர் பரப்பில் தன்னுடைய நிறுவனத்தை நிறுவியவர் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் ஸ்ரீதர் வேம்பு சென்னை ஐஐடியில் எலெக்ட்ரிகல் என்ஜினியரிங் படிப்பை முடித்தவர் அமெரிக்கா நியூ ஜெர்சி பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் எம்இஸ் பட்டம் பெற்று பி ஹெச் முடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் அமெரிக்காவில் குவால்கம் நிறுவனத்தில் வயர்லெஸ் இன்ஜினியராக தன்னுடைய பணியை துவங்கினார் இரண்டாண்டுகளிலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறில் சொந்தமாக அட்வென்ட் நேட் என்ற மென்பொருள் நிறுவனத்தை தொடங்கினார் இரண்டாயிரத்து ஒன்பதில் தன்னுடைய நிறுவனத்தின் பெயரை ஜோஹோ என பெயர் மாற்றம் செய்தார் ஜோஹோ கார்பரேஷன் ஐம்பத்தைந்துக்கும் மேலான மென்பொருள் சேவைகளை வழங்குகிறது அமெரிக்கா சீனா ஜப்பான் இத்தாலி ஸ்பெயின் என பல நாடுகளிலும் ஜோஹோவிற்கு அலுவலகங்கள் உள்ளன ஜோஹோவின் அலுவலகங்களை வெளிநாட்டில் மட்டுமல்லாது தென்காசிக்கு அருகில் உள்ள மத்தளம்பாறையிலும் நிறுவினார் ஸ்ரீதர் வேம்பு இரண்டாயிரத்து பத்தொன்பது அமெரிக்காவிலிருந்து வந்தவர் தென்காசியில் தங்கியுள்ளார் தற்போது ஜோஹோவுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் இந்தியாவில் உள்ளன கிராமப்புற மாணவர்களுக்கு தொழில்நுட்பம் மென்பொருள் சார்ந்த கல்வியை வழங்க ஜோஹோ பள்ளிகளை நிறுவினார் தற்போது ஜோஹோ நிறுவனத்தில் பணியாற்றும் பெரும்பான்மையினர் ஜோஹோ பள்ளிகளில் படித்தவர்களே நெட்பிளிக்ஸ் பேபால் லோரியல் போன்ற பல சர்வதேச நிறுவனங்கள் ஜோஹோவின் வாடிக்கையாளர்களாக உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் பத்மஸ்ரீ விருது ஸ்ரீதர் வேம்புவுக்கு வழங்கப்பட்டது தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் உறுப்பினராகவும் இவர் உள்ளார் ஜோஹோ கார்ப்பரேஷனில் பதினைந்து ஆயிரம் ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் ஜோஹோவுக்கு பத்து கோடி பயனாளர்கள் உள்ளனர் வேஷ்டி சட்டை மட்டும் அணிந்து கொள்ளும் ஸ்ரீதர் வேம்பு இன்றைய இளைஞர்களின் ஆதர்சமாக உள்ளார் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்